நீள்வட்டத்தில் இன்னொரு மூணு கணக்கு, ஒரே மாடல் கணக்கு, ஏற்கனவே நம்ம பரவளையத்தில் பார்த்தோம் இல்லையா, அதுபோல் ஒரே மாடல் கணக்கு ஒரு மூணு கணக்கு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்காட்டு 4.32. உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். எடுத்துக்காட்டு 4.32. முதல்ல அந்த கணக்கு புக்கில் பாரு. ஒரு வளைவு அரை நீள்வட்ட வடிவத்தில் உள்ளது, அதன் அகலம் 48 அடி, உயரம் 20 அடி, தரையிலிருந்து 10 அடி உயரத்தில் வளைவின் அகலம் என்ன? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது நீள்வட்டம். நீள்வட்டத்தினுடைய திட்ட சமன்பாடு நமக்கு அது தெரியும். தட் இஸ் நது x²/y²/b² = 1. இதுதான் நீள்வட்டத்தினுடைய திட்ட சமன்பாடு. இப்போ நம்ம இந்த பேஸ் பண்ணி கணக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்னக்கா சொல்லியிருக்காங்கனாக்கா, அந்த வளைவு வந்து அரை நீள்வட்ட வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வளைவினுடைய மொத்த அகலம் வந்து 48 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய உயரம் 20 அடி, தரையிலிருந்து 10 அடி உயரம். இது மொத்தம் 20, இப்போ இந்த இடம் 0, அப்போ இன் பிட்வீன் கேப்பில் ஏதோ ஒரு அடி 10 அடி உயரம் இருக்கும். தரையிலிருந்து 10 அடி உயரத்தில் வளைவின் அகலம் என்ன? அப்போ இந்த சைடு அதுபோல் 10 அடி இருக்கும், அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள தூரம், இந்த தூரம் என்ன? இதான் நம்ம குவஸ்டின்னு. சரி, இப்போ இது வந்து நமக்கு என்னக்கா பி அப்படின்ற புள்ளி, இது கியூ, இந்த பி கியூக்கு தான் நமக்கு தேவை, இது எம் அப்படின்னு எடுத்துக்கும். சரி, இப்போ வந்து நமக்கு என்னன்னாக்கா இது அரை நீள்வட்டம் A1 A2, தட் இஸ் இரண்டுக்கு இடையே உள்ள தூரம், இதை நெட்டச்சின் நீளம், நெட்டச்சின் நீளம், நெட்டச்சின் நீளம்ன்றது ஃபார்முலா நமக்கு 2A, அதனுடைய மதிப்பு மொத்தம் 48 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஓடைய மதிப்பு 24 கொடுத்துருக்கே, அரை நீள்வட்டம் சொல்லிட்டாங்க. அப்போ பாதி தான் மேலே இருக்குது, அப்போ பாதி கீழே இருக்குது. அப்போ அந்த மேலே உள்ளதுன்றதால் அது அரை குற்றுச்சி நீளம் தான் அவங்க கொடுத்துருக்குது, தட் இஸ் 20 மீட்டர். அப்போ அது பி, அப்படியே டைரெக்டாக பின்னு எடுக்கலாம், அது =20. முதல்ல கொடுத்து மொத்த நீளம் தெரிஞ்சுது 48, அதில் அப்போ நெட்டச்சி நீளம் 2A = 48, அப்போ A = 24, இது அரை குற்றுச்சி. ஸோ அப்போ அது பாதி தான் இருக்குது, அப்போ பாதினால B = 20. இப்போ நமக்கு என்னது நீள்வட்டத்தின் சமன்பாடு, நீள்வட்டத்தின் சமன்பாடு. ஸோ இப்போ என்னது x²/a²+y²/b² = 1. இதில் ஏ நமக்கு தெரியுது, பி நமக்கு தெரியுது, இதை அப்ளை பண்ணு. அப்போ என்னன்னு வரும், x²/24² = 576 +y²/20² = 400. இதிலே நமக்கு பாதி மார்க் மேலே, படத்துக்கு மார்க்கு, இதுக்கு மார்க்கு, இதுக்கு மார்க்கு. ஸோ அப்போ இதிலே நமக்கு என்ன, இது ஒரு 2, 4, 4, 2, 6 மார்க்லேயே வந்துடும், மீதி 4 மார்க் தான் நம்ம கீழே பார்க்க போகிறோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 10 அடி உயரத்தில் வளைவின் அகலம் என்ன? அப்போ இந்த தூரம் நமக்கு தெரியுது, அப்போ இது நமக்கு தெரியாதது இதுதான், இது மையம் சி. அப்போ இது x1 எடுத்துட்டா, அப்போ இந்த புள்ளி என்னவாக இருக்கும்? இப்போ இந்த தூரம் x1, இது 10, எல்லாமே முதல் கால்வட்டு பதில் இருக்குது, அப்போ ரெண்டுமே ப்ளஸ், x1, 10. இது x1, 10 வழி செல்வதால், இந்த புள்ளிக்கு மார்க் உண்டு, வழி செல்கிறது. அப்போ அந்த புள்ளி எடுத்து அப்ளை பண்ணலாமா, எக்ஸுக்கு பதிலாக x1 அப்ளை பண்ண, அப்போ x²/576 +y(10²)100/400 = 1. நமக்கு தேவை x1 தான் இதுல கண்டுபிடிக்க போறோம், x²/576 = 1 - இந்த ரெண்டு 0, இந்த ரெண்டு 0 கேன்சல், 1/4 இந்த சைடு வரும்போது -1/4. அப்போ இதுக்கு மீசியமா எடுத்தா நமக்கு என்னன்னு வந்துடும், 3/4, 4 - 1, 3/4. நமக்கு தேவை x1, அப்போ x1² = கீழே வகுத்தலாகிற 576 இந்த சைடு பெருக்கலாக வந்துடுது. அப்போ x1 = ரூட் எடுக்கிறோம், x1 = இது √3 × 576 ரூட் எடுத்தா 24
பை 4 ரூட் எடுத்தா 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12 ரூட் 3 வரும். நமக்கு தேவையான நீளம் இது, இது எக்ஸ் ஒன், அது போல இந்த சைடு ஒரு எக்ஸ் ஒன், தட் இஸ் 2x1. தேவையான நீளம் ஈக்குவல் டு 2x1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 24 ரூட் 3. 24 ரூட் 3 இவ்வளோதான் விஷயம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், அவங்க கொடுத்த டயக்ராம் போடுறோம், அதுலேருந்து ஏ 2a கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஏ கண்டுபிடிக்கிற 24, பி வந்து 20. நீள்வட்டத்தின் திட்ட சமன்பாடு இது மெமரியில் வச்சுக்கணும், x2 / a2 + y2 / b2 = 1. அதில் ஏ ஸ்கொயருக்கு மதிப்பு, பி ஸ்கொயருக்கு மதிப்பு அப்ளை பண்ணுறோம். இது செல்லக்கூடிய புள்ளி பி ஆஃப் x1, 10, அதை அப்ளை பண்ணுறோம். அதை அப்ளை பண்ணால் 100/400 வருது, 2 0 கேன்சல் ஆகிடுது. இது வந்து x1² / 576 = 1 - 1/4. இதுக்கு மீசியம் எடுக்கிறோம், 4 - 1 தட் இஸ் 3/4. அப்போ இந்த 576 பெருக்கு வகுத்தில் அங்கே பெருக்கலாக போகுது, அப்போ x1 = பெருக்களை வந்துடுது. அப்போ x1 ரூட் எடுக்கிறோம், அப்போ 3 ரூட் எடுத்தால் ரூட் 3, 576 ரூட் எடுத்தால் 24, பை 4 ரூட் எடுத்தால் 2, கேன்சல் பண்ணால் 12 √3. தேவையான நீளம் வந்து எவ்வளோ, 2x1, அது 24 √3. இதை ரெண்டால் பெருக்கிறோம், 24 √3. இப்போ இதே மாடல் தான் அடுத்த ஒரு கணக்கு,